உலக வரலாற்றில் பல முக்கியமான ஆளுமைகள் கடந்து வந்திருக்காங்க. அந்த ஆளுமைகளில் ஒரு சில பேர் ரொம்ப புதிரானவங்களாக இருப்பாங்க. அந்த காலத்திலேயே இதெல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஆளுமைகள் அவங்க. அப்படிப்பட்ட ஆளுமைகளில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் லியோனார்டோ டா வின்சி. லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய காலகட்டத்தில் செஞ்ச ஆராய்ச்சிகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பல ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒன்றா இருக்குது. மனுஷன் நம்மளாலையும் பறக்க முடியும், அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு விமானங்களை உருவாக்கி ஒரு 200 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனால் விமானங்கள் உருவாக்கப்படுறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால் பறக்க முடியும், அதற்கான சாதனங்களை நம்மளால் உருவாக்க முடியும்னு பல விமானங்களுக்கான புரோட்டோடைப் டிசைன்ஸை உருவாக்குனவர் லியோனார்டோ டா வின்சி. அவரை நிறைய பேருக்கு ஒரு ஓவியராக தான் தெரியும், ஆனால் அவருக்கு பின்னாடி புதைந்திருக்கக்கூடிய பல ஆச்சரியமான தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் யார், இன்னும் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் அவருடைய காலகட்டத்திலேயே அவர் நிகழ்த்தி காமிச்சார் அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங்கை சொல்லுங்க அப்படின்னு ரோட்டில் போகிறவங்களை யாரையாவது கேட்டிங்கன்னா டக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய பதில் மோனாலிசா பெயிண்டிங்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான பெயிண்டிங் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சவர் லியோனார்டோ டா வின்சி. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த சர்ச்சுக்கு போனீங்கனாலும் எந்த கிறிஸ்டியனோட வீட்டுக்கு போனீங்கனாலும் த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை கண்டிப்பாக வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற பெயிண்டிங்கை வரைஞ்சதும் லியோனார்டோ டா வின்சி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லியோனார்டோ டா வின்சி ரொம்ப பிரபலமான ஒரு ஓவியர் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் லியோனார்டோ டா வின்சி ஒரு ஜீனியஸ், அதுவும் ஒரு ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டு இல்லை, எக்கச்சக்கமான ஃபீல்டில் அவருடைய கால் தடம்ங்கிறது பதிவாயிருக்கு. உலகமும் உயிர்களும் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய பேலியன்டாலஜி எடுத்துக்கலாம், இல்லை உலகத்துக்கு மேலே விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆஸ்ட்ரானமி எடுத்துக்கலாம், இல்லை உலகத்துடைய நிலப்பரப்பை வரையக்கூடிய கார்டோகிராஃபியை எடுத்துக்கலாம், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் தாவரங்களையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாட்டனி ஜுவாலஜி எடுத்துக்கலாம், நம்மளுடைய உடம்பை அக்கு வேற ஆணி வேற பிரித்து ஆராயக்கூடிய அனாட்டமி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் லியோனார்டோ டா வின்சியுடைய தடங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். அதுலேயும் அந்த துறைகளில் வெறும் அவர் ஆரம்ப புள்ளி மட்டும் வைக்கலை, 16ஆம் நூற்றாண்டில் அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பேசக்கூடிய ஒன்றா இருக்குது. அவ்வளவு காலத்துக்கு முந்தைய ஆராய்ச்சியில் அந்த சமயத்தில் அவர் ஈடுபட்டு இருந்தார். லியோனார்டோ டா வின்சிக்கு ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிளை பார்ப்போம். நீங்கள் பைக்கு கார்லாம் ஓட்டும்போது முன்னாடி ஓடோமீட்டர் ஓடுதா, கிலோமீட்டர் காட்டிக்கிட்டு, அந்த ஓடோமீட்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பத்தில் உருவாக்குனது லியோனார்டோ டா வின்சி தான். அவர் உருவாக்குனதுலேருந்து தொட்டு தொடங்கி வந்தது தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஓடோமீட்டர். அதே மாதிரி லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச இமோலா நகரத்துடைய வரைபடத்தை பாருங்கள். இன்றைக்கி நவீன சேட்டலைட்ஸை பயன்படுத்தி கூகுள் நமக்கு உருவாகி தரக்கூடிய கூகுள் மேப் இமேஜஸோட இது சரியாக பொருந்தும். 1702வது வருஷத்தில் இந்த வரைபடத்தை வரைஞ்சிருக்காரு லியோனார்டோ. அந்த காலகட்டத்தில் ஒரு 2 அடி உயரத்துக்கு கூட மனுஷனால் பறக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் சேட்டலைட்லேருந்து பார்த்த மாதிரி துல்லியமான டீட்டெயிலோட ஒரு மேப்பை வரைஞ்சிருக்காரு அவர். பிளட்டி ஜீனியஸ். இந்த மாதிரி அவர் கால் வச்ச எல்லா துறையிலையுமே அவ்வளவு டீட்டெயிலிங்கோட பல இன்வென்ஷன்ஸை பல ஆராய்ச்சியை செஞ்சு காமிச்சு அந்த துறைகள்லாம் ஒரு மாஸ்டராகவே திகழ்ந்தவர் தான் லியோனார்டோ டா வின்சி. லியோனார்டோ டா வின்சி மாதிரி எல்லா ஃபீல்டையும் மாஸ்டர் ஆக முடியலனாலும் இருக்கிற ஃபீல்டில் மாஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கப்பா, ஸ்கில்லு பத்தலையே அப்படின்னு ஒரு சில பேர் ஃபீலிங்கில் இருப்பீங்க. இல்லைனா இருக்கிற ஃபீல்டை விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஃபீல்டுக்கு போனால் நல்லாயிருக்குமே, ஐடி மாதிரி வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற யோசனையில் இருப்பீங்க. ஆனால் அதுக்கான ஸ்கில்ஸ்லாம் எப்படிப்பா டெவலப் பண்ணுறது, ரொம்ப செலவாகுமோ அப்படிங்கிற யோசனையில் இருப்பீங்க. அதுக்கான பதில் ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸில் பைத்தான் மாதிரியான சாஃப்ட்வேர், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ்ங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இங்கிலீஷ் தமிழில் ஆன்லைன்லேயும் படிக்க முடியும், நேரில் போயும் படிக்க முடியும், டவுட்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணிக்க முடியும். படிக்கிறதுக்கு காசு கட்டுறதுக்கு டக்குன்னு காசு இல்லையா, 0% இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐலையும் படிக்க முடியும். படித்து முடித்ததுக்கப்புறமா வேலைக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கும் ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸ்ங்கிறது 25 வருஷத்துக்கு மேலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூஷனால் தொடங்கப்பட்ட ஒன்று. அதனால் ப்ரொஃபஷனலாக கோச்சிங்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 400+ கம்பெனிஸ்க்கு மேலே உங்களுக்கு டைஅப் இருக்குது அப்படிங்கிறதுனால படித்து முடித்த உடனே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மறக்காமல் ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய லிங்க்குங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. லியோனார்டோ டா வின்சியுடைய ஆராய்ச்சிகள் ஆச்சரியத்தை தர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஆராய்ச்சிகள் நடந்த காலகட்டம். சரியா 1500 காலகட்டத்தில் தான் லியோனார்டோ தன்னுடைய ஆராய்ச்சிகளை ரொம்ப தீவிரமாக செய்கிறாரு. அந்த காலகட்டங்கிறது மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஐரோப்பா முழுக்க இருந்த காலகட்டம். அதாவது இப்போது ஒரு சில இஸ்லாமிக் நேஷன்ஸ்லாம் சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பெருசாக கவனம் செலுத்தாமல் இஸ்லாமிக் ரூல்ஸ் அடிப்படையில் நம்ம செயல்படணும்னு ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க. அதே சமயத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்தோம்னா சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க, மதத்தையும் விஞ்ஞானத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. இது அந்த சமயத்தில் அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு. அரேபிய நேஷன்ஸ்லாம் அதிகமாக விஞ்ஞானத்துக்கு கவனம் செலுத்தினாங்க, மதத்தையும் விஞ்ஞானத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தாங்க. பல அரேபிய ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அறிவியலில் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருந்த காலகட்டம் அது. ஆனால் அதே சமயத்தில் ஐரோப்பாவில் பார்த்தோம்னா ஐரோப்பா முழுக்கவுமே கிறிஸ்தவ மதத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. எந்த விதமான ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சை செய்யணும் அப்படின்னாலும் அது பைபிள் படி நடக்குதா, பைபிள் சொல்கிறது உண்மைதான் நிரூபிக்கிற விதமாக நடக்குதா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அந்த சமயத்தில் ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் பூமியும் உயிர்களும் எப்படிலாம் உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை லியோனார்டோ செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு மலைகளில் கடலில் தென்படக்கூடிய உயிர்களுடைய ஃபாசில்ஸ்லாம் தெரியுது, இது எப்படி தெரியுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செஞ்சு ஒரு காலகட்டத்தில் மலைகள்லாம் கடலுக்கு கீழே இருந்திருக்கும், இதெல்லாம் கடல் பகுதியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறமா கடல் நீர் வற்றி இந்த மலைகள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு போடுறார். எவ்வளோ அக்யூரஸியான ஒரு முடிவு பாருங்கள். அப்போது அந்த காலகட்டத்தில் மலை உருவாகட்டும் அப்படின்னு கடவுள் சொன்னார், உடனே மலை வந்து டபக்குன்னு உருவாயிருச்சு அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் கடல் பகுதியாக தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்திருக்கும்னு ஒருத்தர் யோசிச்சிருக்காருன்னா எவ்வளோ முக்கியமான ஒரு ஆராய்ச்சி அவர் செஞ்சுருக்காருன்னு நினச்சி பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலமாக தான் ஒரு முடிவு வரணுமே தவிர கண்ணை மூடிக்கிட்டு நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு தன்னுடைய எழுத்துக்களில் அவரே பதிவு செய்கிறாரு லியோனார்டோ. இப்படி தன்னுடைய காலத்துக்கு முந்தின பல கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சியும் செஞ்ச லியோனார்டோ இத்தாலியில் இருக்கக்கூடிய வின்சி அப்படிங்கிற இடத்துல 1452 வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இப்படி வின்சிங்கிற அந்த இடத்துல பிறந்ததால தான் அவருக்கு லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிற பேரே வந்துச்சு. லியோனார்டோவுடைய முழு பேருங்கிறது லியோனார்டோ டி சர் பியரோ டா வின்சி அப்படின்னு வரும். அதாவது வின்சிங்கிற இடத்தை சேர்ந்த சர் பியரோவுடைய மகன் லியோனார்டோ அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். லியோனார்டோவுடைய தந்தை சர் பியரோ ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கும் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கும் திருமணமாகாத உறவில் பிறந்தவர் தான் லியோனார்டோ. லியோனார்டோ பிறந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருமே தனித்தனியாக திருமணங்கிறத செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் லியோனார்டோவை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிட்டு அவர் வளர்றதுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சவர் அவருடைய தந்தை சர் பியரோ. லியோனார்டோ பெரிய செல்வந்தர்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியிலலாம் படிக்கலை, ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்கூலில் தான் சேர்ந்து படித்தார். அதுவும் பேசிக்கான எஜுகேஷன் தான் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அதாவது எழுத படிக்க தெரியக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னா, லியோனார்டோவுடைய சின்ன வயசுலேயே அவருக்கு நிறைய ஓவிய திறமை இருக்குது அப்படிங்கிறத அவருடைய அப்பா சர் பியரோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். அதனால் மகனை பெருசாக படிக்கலாம் வைக்க தேவையில்ல, அவன் ஓவியத்தில் ரொம்ப பெரிய அளவு வருவான், அதுக்கான ட்ரைனிங் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவெடுத்தார். அதனால தான் பேசிக்கான எஜுகேஷனுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா லியோனார்டோவுக்கு 14 வயசு இருந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஓவியராகவும் சிற்பியாகவும் இருந்த ஆண்ட்ரியா டெல் வெரோக்கியாவுடைய ஒர்க் ஷாப்பில் ஒரு அசிஸ்டண்ட்டாக லியோனார்டோவை சேர்த்து விட்டார் அவருடைய அப்பா. லியோனார்டோ தன்னுடைய ஓவிய திறமையையும் சிற்ப வடிக்கும் திறனையும் பெரிய அளவுக்கு வளர்த்துக்கிட்டது அந்த ஒர்க் ஷாப்பில் தான். வெறும் ஓவியம் வரைகிறது சிற்ப வடிக்கிறத மட்டும் லியோனார்டோ அங்கே படிக்கலை, மெட்டலர்ஜி கெமிஸ்ட்ரி மாதிரியான பல விஷயங்களை ப்ராக்டிக்கலாக லியோனார்டோவால் அங்கே கற்றுக்க முடிஞ்சுது. எப்படி ஒரு ஓவியருடைய ஒர்க் ஷாப்புக்கு கீழே இவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த காலகட்டங்கிறத ரெனைசன்ஸ் காலகட்டம்னு வாங்க. அதாவது மெடிவல் பீரியட்லேருந்து மாடர்ன் வேர்ல்டை நோக்கி யூரோப்புங்கிறது நகர்ந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் இருந்த ஓவியர்கள் வெறும் ஓவியம் மட்டும் வரையலை, பல விஷயங்களை அவங்க செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க வரையக்கூடிய ஓவியங்கள்லாம் பல வகையான மெட்டலர்ஜியை உள்ளடக்கின ஒன்றாக தான் இருந்துச்சு. வெறும் கேன்வாஸில் வரையாமல்
வேறு மாதிரி மொசைக்கில் எப்படி வரையலாம், அதே மாதிரி என்ன மாதிரியான பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி புதுசாக புதுசாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான டெக்னிக்கை உருவாக்குனாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் லியோனார்டோவும் தன்னுடைய கலை திறமையை வளர்த்துக்கிட்டு இருந்தாருங்கிறதால அவரும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுலேயும் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற ஆரம்பித்தார். அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய திறமைகளை பெரிய அளவுக்கு வளர்த்துக்கிட்டு குருவையே மிஞ்சின சிஷியனாக உயர்ந்தார் லியோனார்டோ. அந்த சமயத்தில் த பேப்டிசம் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை வெரோக்கியாவும் லியோனார்டோ டா வின்சியும் ஒன்றா சேர்ந்து வரைஞ்சாங்க. அந்த பெயிண்டிங்கில் இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் அவருடைய ஆடைகளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளை லியோனார்டோ டா வின்சி தான் வரைஞ்சாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய உடல்லையும் லியோனார்டோ டா வின்சியுடைய ஸ்டைலுங்கிறது தென்படுது அப்படிங்கிறது இந்த பெயிண்டிங்கை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அந்த பெயிண்டிங் வரையப்பட்டதுக்கு அப்புறமா தன்னோட தன்னுடைய சிஷ்யன் ரொம்ப அருமையாக வரைகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமே நான் ப்ரெஷ்ஷை எடுத்து பெயிண்டிங்கே செய்ய மாட்டேன் அப்படின்னு வெரோக்கியா முடிவெடுத்தாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெரோக்கியோவை விட மிக திறமையானவராக உயர்ந்தார் லியோனார்டோ. லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டாரு தெரிஞ்சதுக்கப்புறமா அவருடைய அப்பா அவருக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் ஷாப்பே அமைச்சு கொடுத்தாரு. ஆனால் அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறத விட வெரோக்கியோவுக்கு கீழே அவரோட இணைஞ்சு பணியாற்றுறது தான் தனக்கு பிடித்தமான ஒன்றுன்னு அதுக்கப்புறமா பல படைப்புகளில் வெரோக்கியோவுக்கு ரொம்பவே துணையாக இருந்தார் லியோனார்டோ டா வின்சி. ஆனால் அவர் ரொம்ப ஸ்லோ பெயிண்டராக இருந்தார். எந்த ஒரு ஓவியத்தையும் முழுசாக முடிக்காமலே அடுத்த ஓவியத்தை வரைய போயிட்டார். இப்படி அவர் முடிக்காமல் விட்ட பெயிண்டிங்ஸுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா மிலான் நகரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசர்கிட்ட வேலைக்கு சேரலான்னு முடிவெடுத்து அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புனார். அந்த லெட்டரில் தன்னால் என்னெல்லாம் முடியும் அப்படிங்கிறத அவர் பட்டியலிடுறாரு. அந்த பட்டியலில் நான் புது புது வெப்பன்ஸை உருவாக்க முடியும், அதே மாதிரி பெரிய பெரிய கோட்டைகளை இடித்து உடைக்கிறதுக்கு ஆன மெத்தட்ஸை உருவாக்க முடியும், ரகசிய பாதைகளை உருவாக்கக்கூடிய ஆர்கிடெக்டை உருவாக்க முடியும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிவிட்டு கடைசியாக என்னால் வரையவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் லியோனார்டோ டா வின்சி. அதாவது வரையிறதுங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹாபியாக தான் இருந்துச்சே தவிர மற்ற விஷயங்களில் தான் அவருக்கு ரொம்ப ஆர்வம்ங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அவர் அனுப்பின கடிதத்தை பார்த்துட்டு மிலான் நகரத்தில் அவர் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடச்சிது. அதுக்கப்புறமா மிலான் நகரத்தில் லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். லியோனார்டோ டா வின்சி மிலானில் இருந்த இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய பல முக்கியமான ஓவியங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சமயத்தில் தான் அவர் வரைஞ்சார். அதே மாதிரி பல சிற்பங்களையும் உருவாக்குனார், பல கட்டடங்களையும் டிசைன் பண்ணார். அப்படி அவர் டிசைன் பண்ணி உருவாக்குன அந்த கட்டடங்கள் இன்றைக்கும் இத்தாலியில் ஒரு சில இடங்களில் இருக்குது. அதோடைய கட்டட கலைங்கிறது இன்றைக்கும் பலருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவ்வளவு நேர்த்தியான டிசைன்களோடு அந்த கட்டடங்களை லியோனார்டோ உருவாக்கியிருந்தார். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் பேர் எடுக்கிற மாதிரியான ஓவியங்களை மட்டும் லியோனார்டோ டா வின்சி உருவாக்கலை. அதே சமயத்தில் இராணுவத்துக்கு தேவையான வெப்பன்ஸ் எந்த மாதிரிலாம் உருவாக்கலாம், என்ன மாதிரியான கட்டமைப்பை நம்மளால் உருவாக்கலாம், எப்படி நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும், எதிராளிகளை எப்படிலாம் தாக்க முடியுங்கிற மாதிரி பல டிசைன்ஸ்களை உருவாக்குனார். ஆர்டிலரி டிசைன்ஸ்கெலாம் உருவாக்குனார். ராட்சச சைஸில் இருக்கக்கூடிய வில்லம்பை உருவாக்கலான்னு ஒரு வரைபடத்தை உருவாக்குனார். குதிரை வண்டியில் பிளேட்ஸை மாட்டி எதிராளியை வெட்டி தள்ளுற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கலான்னு அதுக்கு ஒரு பெயிண்டிங்கை உருவாக்குனார். அதே மாதிரி இன்றைக்கு இருக்குல்ல டேங்க்ஸு, அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே டேங்குகளை உருவாக்க முடியும்னு யோசித்தார். அதுலேயும் ஒரு பீரங்கி கொண்ட டேங்க் அதை உருவாக்காமல் அந்த டேங்கில் ஏகப்பட்ட பீரங்கிகளை வைக்கலாம் அப்படின்னு யோசித்தார். 360 angle அதில் பீரங்கிகளை வச்சு சுற்றி சுற்றி எதிராளி அடிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியான டிசைனாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைனை வந்து உருவாக்குனார். அதோடு சேர்த்து மனுஷனால் வானத்துலேயும் பறக்க முடியும், அப்படி பறக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கான ஒரு டிசைனையும் அவர் உருவாக்குனார். இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே அப்போ செஞ்சு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இது எல்லாமே அவருடைய காலகட்டத்துக்கு முந்தின ஒரு கண்டுபிடிப்பாக தான் இருந்துச்சு. அதாவது இப்படிப்பட்ட டிசைன்ஸில் எக்யூப்மெண்ட்ஸ் செய்யலாம், வெப்பன்ஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு அவர் யோசித்தார். ஆனால் அதை உருவாக்குறதுக்கான டெக்னாலஜிங்கிறது அப்போது அந்த காலகட்டத்தில் இல்லை. அதோட அந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ப்ரோட்டோடைப்லாம் செய்கிறதுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கும் அப்போது அவருக்கு யாரும் சப்போர்ட்டாகவும் இல்லை. இது ரொம்ப செலவாகும், அதனால் இதில் செலவழிக்க வேணாம்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் உருவாக்கின இந்த ப்ரோட்டோடைப் டிசைன்ஸ்லாம் உருவாக்கவே படலை. ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் கழித்து இவர் உருவாக்கின இந்த டிசைன் அடிப்படையாக வச்சு ப்ரோட்டோடைப்லாம் நிறைய பேர் உருவாக்குனாங்க. அதில் பல ப்ரோட்டோடைப்ஸுங்கிறது ஒர்க்கபிள் கண்டிஷனில் இருந்தது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருந்துச்சு.
உதாரணத்துக்கு எவ்வளோ உயரத்துலேருந்து மனுஷன் குதித்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாமல் தரையிறங்குற மாதிரி ஒரு கிளைடர் இல்லைன்னா பேராஷூட்டை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைன் ஐடியாவை லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சி வச்சேன். அது அடிப்படையை வச்சு அதுக்கப்புறமா நான் காலகட்டத்தில் ப்ரோட்டோடைப் செஞ்சு பார்த்தாங்க. அவ்வளோ துல்லியமாக அது வேலை செஞ்சுது. 15ஆம் நூற்றாண்டுலேயே 20ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம்னு யோசித்து, அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு யோசித்து ப்ரோட்டோடைப்புக்கான ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சி வச்சவர் தான் லியோனார்டோ. அதே சமயத்தில் இவருடைய எல்லா கண்டுபிடிப்புமே உருவாக்கப்படாத ஒன்றா உதவாத ஒன்றா அந்த காலகட்டத்தில் இல்லை. பல விஷயங்களை அந்த காலகட்டத்துக்கு தேவையான வகையில் அவர் உருவாக்கியிருக்கார். முக்கியமாக நீரோட்டத்தை பற்றி அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள், வாட்டருடைய ப்ரெஷரை எப்படி நம்மளால் அளவிட முடியும், அந்த வாட்டர் ப்ரெஷர் அடிப்படையாக வச்சு ஹைட்ராலிக்ஸ் எப்படி உருவாக்கலாம், அதை வச்சு என்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் உருவாக்கலான்னு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சார் லியோனார்டோ. அப்படி ஆராய்ச்சி செஞ்சு அதை மிலான் நகரத்துடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணார் லியோனார்டோ. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஓடோமீட்டர், அந்த ஓடோமீட்டரை சரியாக உருவாக்குனவர் லியோனார்டோ தான். அதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் அளவிடக்கூடிய இந்த ஓடோமீட்டர் மாதிரியான பல கருவிகளை நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது அவ்வளவு துல்லியமாக இல்லை. லியோனார்டோ தான் துல்லியத்துக்கு நெருக்கத்தில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஓடோமீட்டரை உருவாக்கினார். நகரத்துடைய ஒவ்வொரு வீதிகளுக்கும் இந்த ஓடோமீட்டர் எடுத்துகிட்டு போய் அதோடய டிஸ்டன்ஸை அளந்து அதோடைய ஆங்கிள்ஸ் எல்லாம் காம்பஸை வச்சு ரொம்ப துல்லியமாக அதை அளந்து வானத்திலிருந்து அந்த நகரத்தை பார்த்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி மேப்புகளை உருவாக்குனார் லியோனார்டோ டா வின்சி. அதுக்கப்புறமா அவருடைய ஆராய்ச்சிங்கிறது எதில் அதிகமாக இருந்துச்சுன்னா இயற்கையை படிக்கிறதுல தான் இருந்துச்சு. விலங்குகளை பற்றியும் தாவரங்களை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக படித்தார் லியோனார்டோ. குறிப்பாக பறவைகளை பற்றி ரொம்ப அதிகமாக படித்தார். பறவைகளுடைய இறக்கைகள் எப்படி இருக்குது, எப்படி அதால் பறக்க முடியுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணார். அதுக்கு முன்னாடி பறவைகளை ஒரு உயிரா இல்லைன்னா அழகியல் சார்ந்த விஷயமா மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பறவைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணவர் லியோனார்டோ தான். அப்படி அவர் எப்போ பறவைகளை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாரோ அப்போ தான் மனுஷனாலையும் பறக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது அவருக்கு வந்துச்சு. அதனால தான் பறவைகள் சார்ந்த ஏரோடைனமிக்ஸ் அடிப்படையை வச்சு தன்னுடைய விமானங்களுக்கான ஐடியாவையும் உருவாக்குனார் லியோனார்டோ. இது எல்லாத்தையும் விட லியோனார்டோவுடைய மிக முக்கியமான பங்களிப்பு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸுக்கு ரொம்ப நேரடியான பங்களிப்பு எதில் இருக்குன்னா ஹியூமன் அனாட்டமியை பற்றி அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் தான். அவர் இருந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய உடல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றின போதுமான அறிவுங்கிறது இல்லை. மனிதர்களுடைய உடல் இப்படி தான் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து தான் அந்த சமயத்தில் இருந்த ஐரோப்பிய ஆய்வாளர்கள் மத்தியில் இருந்துச்சு. மனிதர்களுடைய உடலுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸுடைய செயல்பாடுகள் என்ன, அதில் என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படிங்கிறத நோக்கிய ஸ்டடியை முதல் முதல்ல ரொம்ப தெளிவாக செய்ய ஆரம்பித்தவர் லியோனார்டோ டா வின்சி. அப்படி அவர் ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவே இறந்து போனவங்களை டைசெக்ட் பண்ணி டீட்டெயிலாக படிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்நாளில் இறந்து போன 30 பேருடைய உடல்களை இப்படி டைசெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆர்கனை பற்றியும் டீட்டெயிலாக படித்தவர் லியோனார்டோ. அவர் எந்த அளவுக்கு துல்லியமாக படித்தார், அது மெடிக்கல் ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹார்ட். இதயத்துடைய வடிவம் எப்படி இருக்குது, அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதோடைய செயல்பாடு என்ன, அது வேலை செய்யாமல் போனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி டீட்டெயிலாக முதல் முதல்ல உலகத்திலேயே முதல் முதல்ல பதிவு செஞ்சது லியோனார்டோ டா வின்சி தான். அவர் இறந்து 200 வருஷம் கழித்து தான் இதயத்தை பற்றி ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதே தொடங்குச்சு. அதுவும் 1800களுக்கு மேலே தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இதயத்தை பற்றி ரொம்ப துல்லியமாக படித்தார் லியோனார்டோ டா வின்சி. லியோனார்டோ டா வின்சி எப்படி அதை படித்தார், ஹார்ட்டில் அப்படி என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஹார்ட் அட்டாக் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த மாதிரி லியோனார்டோ டா வின்சி வெறும் இதயத்தை மட்டும் படிக்கலை, பல விஷயங்களை பற்றி படித்தார். நம்மளுடைய போன்ஸை பற்றி, நம்மளுடைய தசைகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவர் படித்தார். அது எல்லாத்தையுமே முழுமையான வரைபடத்தோடு அவர் வரைஞ்சி குறிப்புகள் எழுதினார். இப்படி அவர் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டைரிஸ் எழுதினார். ஒவ்வொரு கலெக்ஷன் ஆஃப் டைரிஸை ஒவ்வொரு பேரை வச்சு இன்னைக்கு கூப்பிட்றாங்க. இப்படி அவர் எழுதின அந்த குறிப்புகளை ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததாகவே தெரியல. ஏன்னா அவர் எழுதின குறிப்புகளில் பல குறிப்புகளை ரிவர்ஸில் தான் எழுதினார், அதாவது லெஃப்ட் டு ரைட்டில் எழுதினார். அதுலேயும் மிரர் ரைட்டிங்னு சொல்கிற மாதிரி மிரர் இமேஜஸாக எழுதினார். புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவர் எழுதின அந்த குறிப்புகளை தெளிவாக நம்ம படிக்கணும்னா கண்ணாடிக்கு முன்னாடி அதை வச்சு தான் நம்மளால் படிக்க முடியும். இப்படி ஒரு மெத்தடில் அவர் ஏன் எழுதினார், அதுக்கான காரணம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிராகவே இருக்குது. அதனால தான் அவரை வச்சு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் உருவாக்குவாங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியங்களை ஒழிச்சு வச்சுருக்காரு, அதனால தான் அவர் அப்படி எழுதினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வாங்க.
ஆனால் அதற்கான காரணம் என்னங்கிறது இன்னைய வரைக்கும் நமக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும், அவர் ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இல்லைங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா ஒரு புத்தகமாக வெளியிடணுங்கிற ஒரு யோசனையில் இருந்திருந்தாருன்னா தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் எழுதியிருப்பார். இப்படி காம்ப்ளிகேட் பண்ணி அவர் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அவர் பல ஃபீல்டில் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்ச அந்த குறிப்புகளை வெளி உலகுக்கு வெளியிடாமலேயே தன்னுடைய 67 வயசில் 1519 May 2 இயற்கையாக மரணம் அடைஞ்சார் லியோனார்டோ டா வின்சிங்கிற ஜீனியஸ். அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் என்ன, அதில் என்ன மாதிரியான முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவர் இறந்ததுக்கு அப்புறமா உலகத்துக்கு பெரிய அளவுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஒரு 100-150 வருஷம் கழித்து தான் அவர் எழுதி வச்ச குறிப்புகள்ங்கிறது மறுபடியும் வெளி உலக பார்வைக்கு வருது. அப்போ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணப்போ தான் என்னடா இவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு உலகமே வியந்து பார்க்க ஆரம்பிச்சு. அன்னைக்கு தொடங்கின அந்த வியப்புங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடருது, அடுத்த தலைமுறைக்கும் தொடரும். அவர் எழுதி வச்ச அந்த குறிப்புகள்ங்கிறது அதுக்கப்புறமா அவருடைய பெயிண்டிங்ஸ் மாதிரியே விலை மதிப்புள்ள ஒரு பொருளாகவே மாறிச்சு. உதாரணத்துக்கு கோடெக்ஸ் ஆஃப் லைசஸ்டர் அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம சொல்லலாம். லைசஸ்டர் அப்படிங்கிறவர் தான் மறைந்து போயிருந்த இந்த குறிப்புகளை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தார். அதனால் இதுக்கு கோடெக்ஸ் ஆஃப் லைசஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்புகளில் தான் ஃபாசில்ஸ் ரெக்கார்ட்ஸை பற்றி பேசுகிறாரு லியோனார்டோ டா வின்சி. அதே மாதிரி நீரோட்டத்தை பற்றின சயின்ஸை பற்றி பேசுகிறாரு. இப்படி பல விஷயங்களுக்கான குறிப்புகள்ங்கிறது இதில் இருக்குது. இந்த கோடெக்ஸ் ஆஃப் லைசஸ்டரை 1994 ஏலத்தில் விட்டாங்க. அந்த ஏலத்தில் 30 லட்சம் அமெரிக்கன் டாலர் கொடுத்து பில் கேட்ஸ் இந்த கோடெக்ஸ் ஆஃப் லைசஸ்டராக வாங்கினார். உலகத்திலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட டைரி குறிப்புனா அது இதுதான்ப்பா அப்படின்னு இந்த கோடெக்ஸ் ஆஃப் லைசஸ்டரை சொல்லுவாங்க. அப்படி வாங்கி அதை மொத்தமாக டிஜிட்டைஸ் பண்ணி மக்கள் பார்வைக்கு தெரிகிற மாதிரி மியூசியமில் வச்சார் பில் கேட்ஸ். லியோனார்டோ டா வின்சி மாதிரி பியூர் ஜீனியஸ்லாம் எப்போவா தான் பிறப்பாங்க. அதாவது தங்களுடைய காலத்துக்கு முந்தின பல ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் படைப்புகளையும் உருவாக்கிட்டு அப்படியே விடைபெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க விட்டுட்டு போன தடங்கிறது அவங்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் கற்றுத்தரும். அவங்கள மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் நம்மளால் ஜீனியஸாக இருக்க முடியலனாலும் நாம் இருக்கக்கூடிய ஃபீல்டில் ரொம்ப ஆர்வமாக கடுமையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் ஒரு ஜீனியஸாக நம்மளால் வளர முடியும். லியோனார்டோ டா வின்சி மாதிரி புது ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சரி, இருக்கிற ஃபீல்டில் இன்னும் ஆழம் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதையும் வேஸ்ட் பண்ணணும், தாராளமாக அதை யூஸ் பண்ணி பெருசாக வளரலாமே. கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான கோர்ஸுங்கிறது அவங்க ஆஃபர் பண்ணலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி ஓகே, பிகாஸ் டா வின்சியோட கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டா வின்சியோடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா ஒவ்வொன்றுமே தனித்தனி சாப்டராக தனித்தனி வீடியோவாக பார்க்க முடியும். அப்படி பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே.